தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கு தேர்வான ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்திற்கு வந்துள்ள நிலையில் அவர்கள் நடைபாதையில் பல மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. ஏமா, கடந்த 2017ஆம் ஆண்டு 1060 பாலிடெக்னிக் விரிவுரையாளருக்கான இந்த பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான எழுத்துத் தேர்வானது நடைபெற்று முடிந்திருந்தது. பல்வேறு காரணங்களால் நீதிமன்ற வழக்கு காரணமாக கூட இந்த தேர்வு வெளியிடப்பட்ட நிலையில தற்போது அனைத்து பணிகளும் முடிந்து இந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடங்கி நடைபெறுகிறது. இன்றைய தினம் இந்த சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது தொடங்கிடக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்திற்குரிய டிபிஐ வளாகத்தில் இந்த சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு அந்த 1060 இடங்களுக்கான போட்டியில் பங்கேற்றக்கூடிய பணி நாடுகள் என சொல்லக்கூடிய தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் இன்று வந்திருக்கின்றனர். அவர்களை காலை முதல் இன்று மாலை வரையிலும் அவர்களுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்க்கும் பணியானது நடைபெறுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பணியாளர்களுக்கும் தனியான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை ஒரு பேட்ச் ஆகும். அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பேட்ச் ஆகும். அந்த மாதிரி அந்த கேண்டிடேட்ஸை உள்ள அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் டிபிஐ வளாகத்திற்கு நேரடியாக வந்து செல்லக்கூடிய சாதகமான சூழல் இல்லாதனாலும் அதே போன்று அவர்கள் தங்கி செல்வதற்கான போதுமான வசதியும் ஊர் அறிமுகமும் இல்லாத காரணத்தால் அவர் டிபிஐ வளாகத்திற்கு நேரடியாக வந்திருக்கின்றனர். குறிப்பாக மாலை 3 மணிக்கு வர வேண்டியவர்கள் காலை நேரத்திலே வந்திருக்கின்றனர். அதே போன்று கேண்டிடேட் சொல்லக்கூடிய பணியாளர்களுடன் வந்திருக்கக்கூடிய அவர்கள் பெற்றோர்கள் உறவினர்களும் கூட இந்த டிபிஐ வளாகத்திற்கு வெளியே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட் மட்டுமே உள்ளே அனுப்பப்படுகிறார். அவருடன் உறவினர்கள் செல்லவோ வேறு யார் பாதுகாவலர் செல்லவோ எந்த ஒரு அனுமதியும் அளிக்கப்படுவதில்லை. அதே போன்று மற்ற நேரங்களில், அதாவது அந்த குறிப்பிட்ட பேட்சன் மட்டும் இல்லாது அடுத்த 1 மணி நேரத்துக்கானவர்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களும் அந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய நடைபாதையில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். வெயில் நேரங்களில் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட வசதிகள் இல்லாத நிலையில அவர்கள் வெளியில அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். டிபிஐ வளாகமானது அதிக அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்வித்துறை நிறுவனமாக செயல்படக்கூடிய நிலையில அதுல இந்த சனிக்கிழமை முதல் பல்வேறு துறைகள் விடுப்பாக தான் இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் உள்ளே மரத்துக்கடியிலோ அல்லது அவர்களுக்கு இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய வசதியில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் அமர வைக்கப்படாத நிலையில வெயில் நேரத்திலும் கூட அவர்கள் வெளியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தில், அதாவது ஒருவருக்கு எந்த நேரத்தில் அந்த சான்றிதழ் சரிபார்ப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அவ்வாறு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய கேண்டிடேட் சொல்லக்கூட அங்க சரியான வசதிகள் ஏற்படுத்தப்படாது, சேர் உள்ளிட்டவை இல்லாது அவர்கள் வெளியிலேயே, அதாவது அந்த டிபிஐ வளாகத்துல சான்றிதழ் சரிபார்க்கக்கூடிய இடத்திற்கு வெளியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.